ஹாய் மக்களே, உங்கள் மிலோன் கார்த்தி. இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். இதை பார்த்தாலே தெரியுது பாருங்களா. ஆனால் இந்த மீன்கள்லாம் இன்றைக்கி ரேட்டு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் போகுது. என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன ரேட்டு போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மீனோன் காத்து யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோ பார்த்துன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மங்களே. இப்போ வந்து நம்ம தொண்டி மாதிரி அப்போ நண்டு சீலா பாறை எல்லாமே வந்திருக்கு. ஆனால் கூட்டம் அப்படின்னு கடுமையாக தான் இருக்கு பாருங்க. அதுலாம் மக்களை இப்போ காலையில் 5 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்றைக்கி வந்து என்ன மீன்கள், அதாவது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பல ஊர்களிலிருந்து பல மீன் சில்லறை மீன் வியாபாரிகள் வந்திருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு கறிக்கு வாங்க வந்த மக்கள்களுமே வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னே உள்ளர அந்த மீன் வண்டிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம தென்கடல் பகுதியிலேருந்து மீன்கள் வாங்கிட்டு வந்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் மீனை சேல்ஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள்லாம் அப்படியே அணிவகுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் காலையிலேயே அதை விடிய காலம் 5 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் அந்த கடையை கழுவுறாங்க. அந்த ஏலக்கடையை அந்த தண்ணி அள்ளி ஊற்றி அந்த கடையை வந்து சுத்தமாக நல்லா தேய்ச்சி கழுவுறாங்க. கழுவுனதுக்கு பிறகு அவங்கவுங்க கொண்டு வந்த மீன்களை நம்ம மார்க்கெட்டில் அந்த ஏலக்கடையில் கொட்டி அதுக்கு பிறகு வியாபாரிகளை கூப்பிட்டு அந்த மீனை எப்படி மீனை விற்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போறியா. இப்போ ஒரு ஏலக்கடையில் பார்க்குறேன், நண்டெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுனால இப்போ தான் வியாபாரிகள்லாம் ஒவ்வொரு ஆட்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியூர்கள்லேருந்து. அப்புறம் காரைக்குடி, தேவக்கோட்டை, இங்கிட்ட உள்ள அப்புறம் நம்ம அந்த லோக்கலில் உள்ள கிராமங்களில் உள்ள எல்லா வியாபாரிகளுமே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க காலையில் 5 மணின்றதுனால. அப்புறம் பாருங்களேன், ஒரு ஏலக்கடையில் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த திருக்க மீன், அப்புறம் நம்ம தென்கடல் பகுதியில் உள்ள அந்த வெள்ளை மீன், கருப்பு வெள்ளை மீன், அப்புறம் தாளஞ்சிரா, அப்புறம் சென்னகரை, அப்புறம் பாறை, உருட்டாம்பாறை, ஆலாம்பாறை எல்லா மீனுமே இருக்குது பாருங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு மீன், இப்போ ஒரு உங்கள் ஊர்களில் வந்து இப்போ ஒரு மீன் வாங்கி நீங்கள் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு மீன் கடை வச்சுருக்கீங்க உங்கள் ஊரில், உங்கள் கடைக்கு தேவையான மீன்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு விசிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மீன்கள் வேணுமோ எல்லா மீனுமே வாங்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மீன்களை வாங்கி உங்கள் ஊருக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்றாலுமே எல்லாத்துக்குமே நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் ஆள் இருக்குது. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஊருக்கு வந்து உங்களுக்கு வந்து மீன்களை ஏற்றி ஐஸ் வச்சு டோர் டெலிவரி செஞ்சுருவாங்க. அப்புறம் பாருங்களேன், இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த முரல், அதாவது வாடையா முரல் இருக்குது, பெல்ட் முரல் இருக்குது, அப்புறம் குள்ள முரல், சிலுவ முரல், கட்ட முரல், இந்த எல்லா முரலுமே இருக்குது நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில். இன்றைக்கி ரொம்ப ஒரு, அதாவது நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்லேயே அதிகமாக வந்த மீன்லேயே எந்த மீன் அப்படின்னு பார்த்தா இந்த முரல் ஐட்டம் தான். இந்த முரல் ஐட்டம் இன்றைக்கி என்ன ரேட்டு போணுச்சு அப்படின்னா, 1 கிலோ வந்து 350 ரூபாய்க்கு போயிருக்கு. அதாவது கலிங்க முறை, சிலுவ முறை எல்லாம் சேர்த்து பிளாட்டாகவே. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதில் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மீன்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரேட்டு அப்படின்றது ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மீன் கடை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் தெருக்களில் கொண்டு போய் நீங்கள் ஒரு 2-வீலரில் கொண்டு போய் விற்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி மீன்களை நீங்கள் வாங்கிட்டு போய் நல்லா சூப்பராக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு மீன். அப்புறம் பார்க்கலாம், இப்போ இந்த நம்ம அள்ளி வைக்கிறோம்ல, இந்த அள்ளி வைக்கிற மீன் என்ன மீன் அப்படின்னா, நாங்கள் வந்து வாடையா முரல் அப்படின்னு சொல்லுவோம். வாடையா முரல், கோழியா முரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க. நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த மீன் என்ன ரேட்டு போணுச்சு அப்படின்னா 170 ரூபா போயிருக்கு இந்த கோழியா முரல். அப்புறம் இந்த இருக்கு பாருங்கள் கெண்டை, சரியா, அதுவுமே சரி அப்படியே பிளாட்டாகவே போட்டாச்சு 170 ரூபாய்க்கு. அப்புறம் வேறு என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்புறமே பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம மோர்பண்ணைக்கு கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் தான். அவங்களுமே வந்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட் தான் மீன் கொண்டுட்டு வருவாங்க. கொண்டு வந்ததில் பார்த்தா எல்லா கடையிலையுமே வந்து வெறும் முரலை தான் இருந்ததுனால ரேட்டுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. 350, 330 இந்த மாதிரி தான் போயிருக்கு. வேறு என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மள்கிட்ட வந்து எல்லா முரலுமே கொடுத்துட்டோம், எல்லாத்தையுமே பிளாட்டாக 350 ரூபாய்க்கு, அப்படியே கலிங்க முரல், சிலுவ முரல்லாம் பிளாட்டாகவே கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு கடையில் பாருங்களேன்,
ஒரு அண்ணன் வந்து விலைமீன், இவங்க வந்து வலையில் அதாவது நேற்று பிடிச்சி ஐஸ் வச்சு இன்றைக்கி கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் எல்லாமே மீனுன்றது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இதை வந்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு என்ன ரேட்டுக்கு யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கிட்டு பாருங்களேன், அங்கிட்டு வெளியூர் வியாபாரிகள் மீன்களை வாங்கி ஐஸ் வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊர்களுக்கு கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு. பாருங்களேன், அதிகமாக வந்து ஒரு சிராட்டி, இந்த மீனை வந்து நாங்கள் சிராட்டி பாறை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த மீன்லாம் வந்து ஒரு கிலோ வந்து எப்படி 400 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நான் ரேட்டு கேட்கல, ஆனால் என்னோட கணிப்புப்படி ஒரு கிலோ வந்து எப்படி 400 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், 400 ரூபாய்க்கு கீழே வராது. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி மீன் வந்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு ரேரான மீன் கூட சொல்லணும். எல்லா இலை கடையிலையுமே வந்து மீன்களை கொட்டி கடையை வந்து அணிவகுத்துட்டாங்க. பாருங்கள், அப்படியே பாரு, மொத்தமாக கீழே கொட்டிட்டாங்க. இப்போ தனித்தனியாக ஐஸை தனியாக அந்த மீன் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கொட்டுறாங்கள பாக்ஸில் இந்த நண்டு, இது வந்து நம்ம கரை உரங்கள்லாம் பிடிக்க மாட்டாங்க. அதாவது ஆழ்கடலில் நம்ம கரையிலேருந்து நம்ம கரையிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர், அதாவது நம்ம சிலோன் பாடர், நம்ம சிலோன் கடல் வரைக்கும் போய் அங்கே போய் வலையை படுத்து பிடிச்சிட்டு வரக்கூடிய நண்டு தான் இந்த நண்டு. இந்த நண்டு வந்து ஒரு கிலோ இன்றைக்கி ரேட்டு 350 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கிலோ நண்டு வந்து 350 ரூபா போட்டிருக்காங்க. எப்படி அவங்க அதாவது வாங்கி விற்கிறவங்க வந்து ஒரு 50 ரூபா ஒரு 70 ரூபா சேர்த்தான் விற்பாங்க. ஏன்னா அவங்க வாங்கி இந்த நண்டுக்கு ஐஸ் வச்சு அப்புறம் ஒரு வாகனம் பிடிச்சி அதை ஏற்றி கொண்டுட்டு போகணும். அப்புறம் அப்படியே நம்ம மார்க்கெட்டில் பாருங்கள், நம்ம பாய் கலிங்க முறையில் வெட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக வீடியோவில் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீனவங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.